தமிழ் எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் 30. ஓகே மா, லெசன் நம்பர் 30 படிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. க இ ட ட இம், கட்டடம். க இ ட ட இம், கட்டடம். ஓகேம்மா, கட்டடம் அப்படின்னா பில்டிங். இப்போ வீடு இருக்கும் இல்லையா, அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஜெனரலா கட்டடம் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பில்லர் கிடையாதுமா, இதெல்லாமே பில்டிங், கட்டடம். ஓகே, நம்பர் 2 பாருங்க. நம்பர் 2 பாருங்க. க இ ட ந இம், கட்டணம். க இ ட ந இம், கட்டணம். கட்டணம் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையா, ஸ்கூலுக்கு அப்பா ஃபீஸ் கட்டுறாரு இல்ல, அதுக்கு பேரு தான் கட்டணம். அதே மாதிரி நீங்க ஸ்விம்மிங் கிளாஸோ இல்ல டான்ஸ் கிளாஸோ இல்ல சிங்கிங் கிளாஸோ போறீங்க அப்படின்னா அதுக்காக பேமெண்ட் வாங்குறாங்கல்ல. ஓகே ஓகே மா, ரக்ஷன் ரக்ஷன் பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க. அந்த மாதிரி குடுக்கிறதுக்கு பேர் தான் கட்டணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே மா, நம்பர் 3 பாருங்க. க ந வ இன், கணவன். இல்ல ஹஸ்பண்ட், கணவன் அப்படின்னா ஹஸ்பண்ட். ஓகே ஓகே ரூபேஷ், ரூபேஷ் சொல்லுங்க ரூபேஷ். ஒரு நிமிஷம், கணவன் அப்படின்னா ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க. ஓகே ஓகே அம்மா ரூபேஷ், கணவன் அப்படின்னா ஹஸ்பண்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன ரிலேஷன்ஷிப், வைஃப் ஹஸ்பண்ட், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தான் தமிழ்ல கணவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்பர் 4, பி ட இம், பீடம். பி ட இம், பீடம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பீடம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் பேர் சொல்லுவாங்க பீடம் அப்படின்ட்டு. நீங்க கோயிலுக்கு பிளாட்ஃபார்ம்ன்றது எக்ஸாக்ட் மீனிங்கான்னு தெரியல, இருந்தாலுமே கூட கோயில்ல இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா நீங்க? போனீங்களா, வெரி குட். கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துக்கு பேரு தான் பீடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அம்மா, நம்பர் 5 பாருங்க. பி இங் க இன், பீங்கான். பீங்கான் அப்படின்னா செராமிக் சொல்லுவோம்ல, இல்ல சைனா கிளேன்னு சொல்லுவாங்க. இருக்கா இந்த, ஓகே, இந்த மெட்டீரியலுக்கு பேரு தான் பீங்கான் அப்படின்னு சொல்லுவோம். என்னது சங்கமித்ரா சொல்லுங்க.
ஈஸிலியா இது கீழே போட்டீங்கன்னா உடஞ்சிரும், உடனே எப்படி உடையும் டம்முன்னு உடஞ்சிரும். சொல்லுங்க சங்கமித்ரா. சரி சரி சரி. ஓ இது உங்ககிட்ட இருக்கா? ஓகே ஓகேம்மா. ஆமா நம்பர் 6 பாருங்க. மீ நா இம் மீனம். மீனம் அப்படின்றது ஒரு வகையான ராசின்னு சொல்லுவாங்கல்ல, மீன ராசி, கன்னி ராசி, கும்ப ராசி, சிம்ம ராசின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் தான் மீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான ராசின்னு அர்த்தம் ஆஸ்ட்ராலஜில சொல்லுவாங்க. இது வந்து சிம்பல், மீன ராசிக்கான சிம்பல். ஓகேம்மா. இப்போ ஒரு நிமிஷம் படிக்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த மீனிங் அப்புறம் புரியலாம் உங்களுக்கு. சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ரக்ஷன் அதேதான் ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு கணிச்சு சொல்லுவாங்க இந்த ராசிக்கு நல்லது நடக்குமா இல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குதான். ஓகே, அடுத்த வேர்டு போலாமா? அடுத்த வேர்டு சாதனம். சாதனம் 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 சாதனம். ஒரு நிமிஷம் ஸ்பெல் பண்றது கரெக்டா ஸ்பெல் பண்ணுங்க, ஒரு சிலர் மட்டும் தப்பா ஸ்பெல் பண்றீங்க. சா த ந இம் சாதனம். ஓகேம்மா. சாதனம் அப்படின்னா டிவைஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா மொபைல் ஃபோன், வாட்சு, அப்புறம் டிவி, லேப்டாப், இது எல்லாமே வீடியோ கேம், அது எல்லாம் சேர்த்து தான் சாதனம் டிவைஸ்னு சொல்லுவோம். ஆமா எல்லாமே சேர்த்து தான். ஆமா ஓகே, வாட்ச் கூட ஓகே. இருங்க நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஓகே, டவுட்ஸ் இருந்தா கூட கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கேளுங்க. அது கூட சாதனம். நம்பர் 8 பாருங்க. சாராயிம் சாரம். சாரம் அப்படின்னா எசன்ஸ்னு அர்த்தம். ஜூஸ் மாதிரி தான், பட் அது எசன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரொம்ப திக்கா இருக்கும் இல்லையா, கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். கரெக்ட், அதே தான். அதுக்கு பேர் தான் சாரம். இருக்கா? ஓகே, வெயிலுக்கு நல்லா போட்டு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க, சூப்பரா இருக்கும். ஆமா எப்பவுமே ரியலா இருக்கிறது நல்லா இருக்கும், எசன்ஸ் நல்லா இருக்காது இல்லையா. இப்ப கூட லெமன் பிளேவர் போட்டோம்னா நல்லா இருக்காது, பட் லெமனே பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே நம்பர் 9 பாருங்க. சா ரா இல் சாரல். ஓகேம்மா. சாரல் அப்படின்னா நம்ம மழையில போயிட்டு இருக்கும் போது அப்படியே வேற இடத்துல பட்டு நம்ம மேல தெரிக்கும் இல்லையா, அப்படியே சாரல் ஷவர்ன்ற மீனிங்கும் வரும். மழை பெஞ்சிருக்காங்க.
சரி சரிம்மா. சாரல் அப்படின்னா மழை பெய்யும் போது வேகமா காத்தடிச்சாலோ இல்ல எங்கேயாச்சும் பட்டு நம்ம மேல படுவோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் சாரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 10 சீனாயிம் சினம். சீனாயிம் சினம். சீனாயிம் சினம். சீனாயிம் சினம். சினம் அப்படின்னா ஆங்கர், கோவம். யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா கோவம் வரும்? இந்த பொறுமையா இருக்க. சிக்கல் அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இது வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், இது வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வருமானு தெரியல. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஜீவனா, சொல்லுங்க சொல்லுங்க ஜீவனா. ஓகேம்மா, இது இது பண்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் புரியல. ஒரு நிமிஷம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சிக்கல் அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். சில சமயங்களில் நீங்க கூட சொல்லுவீங்க இல்லைங்களா, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்குன்ட்டு. ஓகே, நம்பர் 12 பாருங்க. சிகாராயிம் சிகரம். சிகாராயிம் சிகரம். சிகரம் அப்படின்னா பீக்னு அர்த்தம். ரொம்ப ஹைட்ல சொல்லுவோம்ல, ரொம்ப உச்சியில. சிகரம் அப்படின்னா பீக் அப்படின்ற மீனிங் வரும், ரொம்ப உயரத்துலன்றது பொருள். ஓகே, இப்ப டெஸ்ட் வச்சிடலாம். ஓகேம்மா, ஜீவனா நீங்க படிங்க பாக்கலாம். கட்டடம் கட்டணம் காணாவாயில் காணாவாயில் கவர்னன் கணவன் கணவன். ஓகே, 4 பீதாயம் பீதம். ஓகே, 5 காயின் பிங்கன் பீங்கான் பீங்கான். ஓகேம்மா, அடுத்து இப்போ தஷ்வந்த் சொல்லுங்க. தஷ்வந்த் அன்மியூட் பண்ணுங்க. தஷ்வந்த் அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. மீனாயிம் மீனம். ஓகே, சாதனம். ஓகே, சாரம். ஓகே, சாரல். ம், சீனம். ஓகே, சீனம். சிக்கல். ஓகே, சிகரம். ஓகே மதாஷ்வந்த், நீங்களும் அழகா சொல்லிட்டீங்க.